ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டெய்லி ஃப்ரெஷ் டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காயில் ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று மஞ்சள் பூசணி, இன்னொன்று சாம்பல் பூசணி. இந்த ரெண்டு பூசணியுமே உணவாகவும் பயன்படுத்தலாம், மருந்தாகவும் பயன்படுத்தலாம். சாம்பல் பூசணியில் அதிக அளவு பொட்டாசியம் ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. சாம்பல் பூசணியானது 96% நீர்ச்சத்தை வச்சிருக்குங்க. சாம்பல் பூசணி உடல் எடை குறைப்பதற்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆயுர்வேதத்தில் கூட உடல் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தும் ஒரு அற்புத காய்கறியாக சாம்பல் பூசணியை தாங்க வச்சுருக்காங்க. சாம்பல் பூசணிக்கு உடலை பலப்படுத்துகிற தன்மை இருக்குங்க. நரம்பு தளர்ச்சி, வயிற்றுப்புண், வயிற்று எரிச்சல், பித்த நோய்கள், சிறுநீரக கோளாறுகள், இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகளை குணப்படன்மை கூட இந்த சாம்பல் பூசணிக்கு இருக்குங்க. சாம்பல் பூசணி வலிப்பு நோய்களை கூட குணமாக்குது. வலிப்பு, மனநோய், இந்த மாதிரியான நரம்பு மற்றும் மூளை சம்மந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்துகிற மருந்தாக கூட இந்த சாம்பல் பூசணி பயன்படுதுங்க. சாம்பல் பூசணியானது ஆஸ்துமா, சிறுநீரகக்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட குணப்படுத்துறதுலேயும் ரொம்ப உதவியாக இருக்குங்க. சரும ஆரோக்கியத்தையும் சளி சவ்வு பகுதிகளையும் பாதுகாக்குதுங்க. பார்வைத்திறன் மேம்படவும் இந்த சாம்பல் பூசணி உதவுதுங்க. நமது சருமத்துக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலம் கூட இந்த சாம்பல் பூசணியில் இருக்குங்க. சரும பளபளப்புக்கு காரணமாக இருக்கிற வைட்டமின் இ, துத்தநாகம் மற்றும் மக்னீசியமும் சாம்பல் பூசணியில் அதிகமாக இருக்குங்க. நாடா புழுக்களை வெளியேற்ற புழுக்கொல்லியாகவும் இந்த சாம்பல் பூசணி நம்மளுக்கு பயன்படுதுங்க. மேலும் நம்ம உடல் சூடு, எரிச்சல், நீர்க்கட்டு, நீர் குத்து முதலிய பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை கொண்டது இந்த சாம்பல் பூசணிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்பல் பூசணியை பற்றி பார்த்தோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு காய்கறியை பற்றி பார்க்கலாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.